உயிருக்கே ஆபத்து வர்ற நிலைமையில் 160 பேர் மேலே ஆஸ்பத்திரியில் சேர்ந்து உங்கள் செயல்பாடு உண்மையிலே வேதனை அளிக்கிறது. இதை விட வேற சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. ஏமாற்றுவது தான் ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்து மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஆட்சியில் இருக்கிறதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தானே இருக்கணும், அவங்க ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதை கூட செய்யலைன்னா இது திராவிட மாடல்னு இனிமேல் சொன்னீங்கன்னா ஏதோ கடலில் போய் அது கடலில் சொல்லுவாங்கள்ல கடலில் தூக்கி போடுற மாதிரி கடலில் வந்து 80 கோடிக்கு பேரா வைக்கிறது. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் கொண்டு போயிடுமோங்கிற அச்சம் எல்லோருக்கும் இருக்குது. இது நீரோ மன்னனுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சிறையில் தான் பார்க்கக்கூடிய காலம் வரும். ஒன்று ஒன்று தெரியுது, வசனகர்த்தா குடும்பங்கிறது கரெக்டாக அதை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையிலையும் இவங்க கோரிக்கை நியாயமாக இருக்கிறதுனால தான் அதெல்லாம் திருத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு இப்படி 4 நாள் ஆசிரியர்களை இந்த அளவு உடலை வருத்தி அவங்க உண்ணாவிரந்து உயிருக்கே ஆபத்து வர்ற நிலைமையில் 160 பேருக்கு மேலே ஆஸ்பத்திரியில் சேர்ந்து நேற்று போய் அமைச்சரை சந்தித்தோம். இப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கை நியாயமானது என்பது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர்களுக்கு அவங்க மற்றவங்க மாதிரி டிமாண்டே பண்ணலை, அவங்க நியாயமாக உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அதை தயவு செய்து நிறைவேற்றுங்க. இப்படி உங்கள் செயல்பாடு உண்மையிலே வேதனை அளிக்கிறது. இதை விட வேற சொல்கிறதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. மக்களை ஏமாற்றுவது தான் ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்து மேலேயும் அரசாங்கத்து மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு அதை செய்யாமல் இப்படி காலம் கடத்துவது, 20 மாதங்களாகியும் எதிர்கட்சி தலைவராக அவங்களுக்கு வந்து ஆதரவு சொல்லிட்டு இப்படியெல்லாம் செயல்பாடு எல்லா அரசியல்வாதிகளுக்குமே தலை குனிவை கொடுக்கும். மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்க மேலே அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லும். தயவுசெய்து முதலமைச்சர் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கும். துறை அமைச்சர் கூட இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. என்ன அவங்க இதோட எல்லாம் மக்கள் கொடுத்துருக்கிறது அதிகாரம் 5 வருஷங்கிறதுனால ஆட்சியில் இருக்கிறதோட எல்லாத்தையும் மூட்டையை கட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தானே இருக்கணும். அவங்க இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இதை நான் ஏதோ ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவன் ஆளுங்கட்சி மேலே ஏதோ ஒரு பொறாமையிலையோ இதிலையோ சொல்லலை. உங்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதை கூட செய்யலைன்னா இது திராவிட மாடல்னு இனிமேல் சொன்னீங்கன்னா மக்கள் வெகுண்டெழுந்து உங்களுக்கு எதுக்காக எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலாகவே ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. கிட்டத்தட்ட பார்ப்போம், நான் எதிர்பார்க்கிறேன். இதில் அரசியல் செய்யவே வரல. நேற்றே அவர் அமைச்சரை சந்தித்தாங்க, அது முடிவுக்கு வந்துடும். ஏற்கனவே அவங்களுடைய பேட்டிகளை கோரிக்கைகளை உங்கள் தொலைக்காட்சி மூலம் பார்க்குறோம். நிச்சயம் அரசாங்கம் அவங்களது எல்லாமே நியாயம், அவங்க ஒன்றும் எதுவுமே டிமாண்டாக எதுவும் பண்ணலை. அவங்க கேட்குறது சம வேலைக்கு சம ஊதியம் அதான் கேட்குறாங்க. இதை கூட அரசாங்கம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக எல்லோரும், நான் மாத்திரமில்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரமில்லை, தமிழ்நாட்டு மக்களே இவர்களுடன் சேர்ந்து போராடுகின்ற நிலைமை உருவாகிவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார், அது தமிழக அரசு வந்து கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கலில் இருக்குது, இந்த மாதிரி சூழலில் இந்த போராட்டத்தை வந்து உடனடியாக தீர்வு காண முடியாத சூழல் தான் இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அமைச்சர். சிரிப்பாக இருக்கு அவங்க பேசுகிறது. அவங்க அப்பா பேனா வச்சு எழுதுவாருன்னு மக்கள் வரி பணத்தில் ஏதோ கடலில் போய் அது கடலில் சொல்லுவாங்கள்ல கடலில் தூக்கி போடுற மாதிரி கடலில் வந்து 80 கோடிக்கு பேனா வைக்கிறதுக்கு இன்றைக்கு கூட மக்களுடைய பொதுமக்களுடைய அவங்களுடைய கருத்து கேட்பதற்கு எங்கே கூட்டம் வச்சுருக்காங்க. இதுதான் சொல்கிறேன், நீரோ மன்னனுக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து எல்லாம் பசி பட்டினியில் இவங்கெல்லாம் உண்ணாவிரதம் வந்து நியாயமான கோரிக்கை போராடிட்டு இருக்கப்ப இவங்க வந்து பேனா வைக்கிறதுக்கு அரசாங்க பணத்தில் அவங்க அப்பா எழுத்தாளருங்கிறதுக்காக பேனா வைக்கிறதுக்கு கடலில் வைக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் நிதியை எங்கேருந்து வருதா?
ரொம்ப வருத்தமாகவும் கேவலமாகவும் இருக்கு இவங்க செயல்படுறது. ஆமாம், அதான் சொல்றேன், இதை விட ஒரு மோசமான அரசாங்கம் இனி தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்காங்க. இது போய் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் கொண்டு போயிடுமோங்கிற அச்சம் எல்லோருக்கும் இருக்குது. சார், போராட்டத்தில் வந்து மயங்கியுள்ள ஆசிரியர்களை வந்து தூக்கிட்டு போகிறது வந்து ஆம்புலன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆம்புலன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மயங்க விழுறவங்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஆம்புலன்ஸ் என்ன இல்லை, ஆம்புலன்ஸ் கேரளாவுக்கு போயிட்டா இல்லை ஆந்திராவுக்கு போயிட்டா இல்லை, ஆம்புலன்ஸ்லாம் இங்கே தானே இருக்குது. அதான் சொல்கிறேன்னே, அது என்ன விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தமிழில் இன்னும் சொல்ல போனால் கெடுவான் கெடு நினைப்பான்ங்கிற மாதிரி இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. இது நீரோ மன்னனுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புத்தாண்டு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு இங்கே எனக்கு மனநிலை இல்லை. இன்றைக்கி புத்தாண்டுக்குனால அவங்க ஒரு நல்ல செய்தியோடு அவங்கெல்லாம் ஊருக்கு ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஆண்களும் பெண்களும் இங்கே வந்து 4 நாட்களாக ஏதோ அகதிகள் போல் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தா சிலவன்லேருந்து அகதிகள்லாம் இந்த போர்க்காலத்தில் வந்து மண்டபத்தில் இருப்பாங்களே ராமநாதபுரத்தில், அதே மாதிரி இருக்குது. இது இந்த தயவுசெய்து முதலமைச்சர் சரியான படி செயல்பட்டு இவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும். இல்லை என்றால் ஆட்சி அதிகாரம் அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் உங்கள் குடும்பத்துக்கு கூட கெட்ட பேர் தான் வரப்போம். இந்த தீர்வுன்றது ரெண்டாவது படி, ஆனால் முதலமைச்சர் சந்தித்து அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பு முதலமைச்சருக்கு சினிமா பார்க்கவே, நான் அவர் பையன் எடுக்கிற சினிமா, அவங்க பையன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சினிமா, அதுக்கே நேரம் இருக்காது. அவர் வந்து விளம்பரங்களில் நடிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அவர் இது அவர் படங்கள் அவர்களை திரையில் தான் பார்க்கக்கூடிய காலமும் வரும். ஒன்று ஒன்று தெரியுது, வசனகர்த்தா குடும்பங்கிறது கரெக்டாக நிர்மிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.